இத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடக்கூடாது. ஏன்னால் நம்ம போட்டி போட்டு நல்லா படிக்கிறோம், நீ படிக்கிற நானும் படிக்கிறேன், அப்படி போட்டி இருந்தால் நல்லது. காம்படிஷன் தேவை தான், அதுக்காக பொறாமல் வரக்கூடாது. போட்டி வேணும், பொறாமல் வரக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி பிள்ளைங்க வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லிக் கொடுக்கு, இந்த புக்கில் இது நல்லா இருக்கடா, அதில் இப்படி இருக்குது, இது இப்படி படி, இப்படி சொல்லிக் கொடுக்குறதுல தப்பில்லை. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்கிட்ட ஒரு தவறான குணம் என்ன, மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை நம்ம தவறுன்னு சொல்லலை, அளவுக்கு அதிகமாக போயிடுறது. எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே ஒரு நாளைக்கு 5, 6, 10 மெசேஜ் வர்றது. ஏன்னா கூட குறையெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி செயல்களை நம்ம பிள்ளைகள்ட்ட வந்து நம்ம தவிர்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்க, அதை வந்து எல்லோரும் பண்ணிடும், நானும் பண்ணிடுவோம், எனக்கு முடியும் அப்படிங்கிற தன்னடிச்ச மூப்பாகவும் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே என்னென்ன தேவையோ அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கடமை. ஒரு பிள்ளைங்க கட்டாயம் முயற்சி செய்யணும், அப்போ தான் அது சாத்தியமாகும். சரி, கேரியர் எப்படி செலக்ட் பண்ணுறது? இவ்வளோ நேரமாக நம்முடைய சூழ்நிலைகளை பேசிட்டோம், கேரியர் எப்படி செலக்ட் பண்ணுறது? கேரியர் நிறைய இருக்குது, அதை சொல்வதற்குள்ள தரணும் இப்போ இல்லை. இப்போது ஒரு ஆளுக்கு வந்து மெக்கானிக்கலான டைப்பாக இருக்கலாம், கொடுத்த வேலையை அப்படி அரேஞ்ச் பண்ணி செஞ்சு செய்யக்கூடியவராக இருக்கலாம். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ், ஒரு சாமான கொடுத்தா பரட்டி கரட்டி உள்ளே இருக்கிற சாமான்கள் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஒரு சோசியலான டைப்பாக இருக்கலாம், பேசி பழகி நல்லா பழகக்கூடியவராக இருக்கலாம். ஏன்னா ஒரு கணக்கு விளக்கு சரியான ஆளாக இருக்கலாம், ஒரு மேனேஜ் பண்ணுறவராக இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டிக்கான இருக்கலாம். ஆளுக்கு ஆளுக்கு என்னென்ன பிடிக்குமோ, யார் யார் எதில் சரியோ, எதில் விருப்பம் இருக்குதோ அவங்க அதுக்கு போகணும். ஏன்னா அதை பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் சில இதழுக்கு அதிகமாக படிக்க வேண்டியது நிறைய இருக்கும், சிலைகளுக்கு அதிகமாக கணக்கு போடுறது, சிலைகளுக்கு அதிகமாக படங்கள் வரைகிறது, மெக்கானிக்கலாக வேலை பார்க்குறது, சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுறது, வீட்டுக்குள்ளேருந்து வேலை பார்க்குறது, வீட்டுக்கு வெளியே வேலை பார்க்குறது. ஏன்னா அதிகமாக மக்கள்கிட்ட போய் பேசுகிறது. இப்போ ஜேர்னலிசம் இருக்குது, ஏன்னா இப்போ நியூஸில் ரிப்போர்ட்டர்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி கேஸுக்கு போகிறது. இப்படி ஒன்று ஒரு டைப். ஸோ ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன வேலைகள் இருக்குது, அதை வந்து ஒரு கேரியர் டாக் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாப்பினுடைய உண்மையான பிக்சரை தெரியணும். ஏன்னா அதில் உள்ள சூழ்நிலை என்னங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு அவர் வந்து படித்தார், அவருக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்காக அந்த ஜாப் பிடிச்சா வேலை கிடைக்காது அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சமுதாயத்தில் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவோமே, சிவில் இன்ஜினியரிங்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக சொல்கிறது. ஏன்னு சொன்னால் சிவிலுக்கு நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ வர்றதில்லை அப்படின்னு ஒரு அசம்ஷன் வேறு இவங்களுக்கு, அதனால் அதில் வேலை இல்லை. அப்படியே இல்லை, அந்த துறையிலையும் சாதித்து நல்லபடியாக நல்ல பெரியவங்களாக இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, முடியாதுன்னு இல்லை. அப்போ என்ன செய்யணும், ஒரு இதனுடைய உண்மை சூழ்நிலையை நம்ம அறியணும். ஏன்னா ஒரு ஜாப் எப்படி இருக்குங்கிற உணர்ந்துக்கணும். கம்ப்யூட்டர்னு போனால் எப்படி இருக்கணும், ஒரு சேர்லேயே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கலாக கொஞ்சம் வேலையில் அங்கங்கே வெளியே போக வேண்டி வரலாம். சிவில் இருந்தால் எப்படி இப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஆள் மெக்கானிக்கலான ஆளாக இருந்தால் அவர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற ஜாபுக்கு போகலாம், நல்லா திங்க் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறவர் வந்து ரிசர்ச்சுக்கு போகலாம், இல்லை திங்கிங் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்துக்கு போகலாம், சோசியலான ஆட்கள் ஜேர்னலிசம் போகலாம். இல்லை எக்ஸாம்பிள், அதுக்காக இதுதான் அல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறோம், அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது போகலாம். ஏன்னா மக்களோட அதிகமாக சட்ட திட்டங்களை பார்க்கக்கூடியவராக இருந்தால், ஒரு பவர் பதவியெலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் ஒரு மேனேஜ்மெண்ட்டு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி லா இதுக்கு போகலாம். ஒரு ஆர்டிஸ்டிக்கான இருந்தால் ட்ராமா பண்ணுறது, மியூசிக்கு, பெயிண்டிங், அதுக்காக ஹலாலான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதுகளுக்கு போகலாம். ஹலாலான முறைகளுக்கு இப்படி மார்க்கத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும், மார்க்கத்தில் அக்கீதாக்களை உண்மையான விஷயங்கள் எடுத்து சொல்கிறதுக்கும், இந்த காலத்தில் மார்க்கத்துக்கு புறணான விஷயங்கள் சொல்கிறதுக்கு நிறைய வந்துட்டு, நம்ம அதை தடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் செய்யணும். அப்போ அதுக்குள்ள முறைகளுக்கு செய்யலாம். ஏன்னா மற்றவங்க எடுக்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறா, அப்பா சொல்கிறா, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்காங்கங்கிற எடுக்காமல் தன்னுடைய நிலையை அறிஞ்சு, தன்னுடைய விருப்பம் அறிஞ்சு செய்தே தெரியும். இப்போ விருப்பம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஆளுக்கு சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட், பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், க்ரியேட்டிவிட்டியான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஏன்னா ஃபிசிக்கலாக நம்மளால் ஃபிசிக்கல் வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், அவர் இன்ட்ரெஸ்ட்டு, மக்களோட பழகக்கூடியவர், ஏன்னா ப்ரெசிஷன் அண்ட் சோசியல் டைப் உள்ளவராக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆட்களை போய் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆள் தன்னுடைய ப்ரொஃபஷனல் சேலஞ்சு, க்ரோத், வளர்ச்சிக்கு என்னென்ன தடைகள் இருக்கும், அதை நம்மளால் தாண்ட முடியுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணி அவர் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது. சரி, அடுத்ததாக ஒரு ஆள் ஒரு கோர்ஸை, ஒரு காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா, தன்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், தனக்கு எது படிக்கணும் ஆசையோ அதை படிக்கலாம். ரெண்டாவது, அந்த படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தொழில் என்ன, எப்படி சூழ்நிலை இருக்குது, தான் படித்த கோர்ஸுக்கு மதிப்பு மரியாதை வெளியில் இருக்குதா, ரிகக்னிஷன் இருக்குதா, தான் படித்த கல்விக்கு, கல்லூரிக்கு, எந்த காலேஜில் படிக்கிறோம், எந்த ஸ்கூலில் படிக்கிறோமோ, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறோமோ, அதுக்கு மதிப்பு இருக்குதா, அந்த ஸ்கூலில் அந்த காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ வருதா, ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம பண்ண முடியுமா. ஏன்னா சில தொழிலில் பார்த்தோன்னு சொன்னால் ஆரம்பத்தில் குறைஞ்ச சேலரி இருக்கும், தட தடத்தடன்னு இன்க்ரிமெண்ட் வேகமாக இருக்கும். சில தொழிலில் ஆரம்பத்துலேயும் நிறைய சேலரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். தொழிலில் பொறுத்தது, அனுபவத்திற்கு பல மடங்கு சேலரி தரக்கூடிய தொழில் இருக்குது, அனுபவத்திற்கு கொஞ்சமும் ஆரம்பத்தில் கூட தரக்கூடிய சேலரி தொழில்களும் இருக்குது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறதா இருந்தால்,
சேலரி எப்படி இருக்குது, அங்கே நமக்குள்ள மதிப்பு மரியாதை எப்படி இருக்குது. சரி, நம்ம வெளிநாட்டுக்கு போயிடறோம், நம்ம பிள்ளை குட்டிகளுடைய படிப்பு நிலைமை என்ன, என்ன நம்ம அம்மா அப்பாவோடய நிலைமை என்ன, பொண்டாட்டி பிள்ளையோட நிலைமை என்ன, அதையும் யோசிக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல வர்றதில்லை. இந்த இடத்துல வந்து ஒரு தொழிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அப்போ முன்னாடியே பிளான் பண்ணால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பிளான் பண்ணாமல் சட்டுப்பட்டுனு ஒன்று போய் படிச்சுட்டு அப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டு வர வழி இல்லை. சூழ்நிலை அமைஞ்சிருது. இனிமேல் வரக்கூடிய சமுதாயமாவது நம்ம அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு வராமல் பார்த்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஆளுக்கு லீடிங் ஸ்கில்ஸ், படிக்கக்கூடிய குணங்கள், வேகமாக படிக்க தெரியணும், வேகமாக புரிய தெரியணும், இது ரொம்ப முக்கியம். ஒரு புக் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் வேர்ட் பை வேர்டாக படிக்காமல் முதல்ல அப்படி மேலேந்து ஒரு குயிக்காக படிக்கிறது, படித்து என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் இருக்குங்கிறது பார்க்குறது. அப்புறம் ஒரு அடையாளம் கட்டிக்கிறது, சாப்டரில் என்னென்ன முக்கியம் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சாப்டரை பார்த்துக்கிறது, தரோவாக ரீட் பண்ண. அதுக்கப்புறம் தரோம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை தான் படிக்க இயலும், இல்லாட்டா படிக்க இயலாதே. ஏன்னா அது தரோவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரிவைவ் பண்ண தெரியணும், அவனால் ரிவைஸ் பண்ண தெரியணும். ஒரு ஆளுனுடைய ரீடிங் எப்போ குறையும்னு சொன்னால், சில பேருக்கு சத்தம் போட்டு படித்தா ஸ்லோவாக தான் படிக்க முடியும். சில பேருக்கு மெதுவாக வாயால் அப்படி இப்படி பார்த்தாலே போதும், கண்ணால் பார்த்து படிப்பாங்க. அவங்கவுங்க நடைப்பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்க தெரியும். சில பேர் கையை வச்சு அப்படியே வார்த்தை வார்த்தையாக படிப்பாங்க, சில பேர் அப்படி கண்ணை உருட்டியே பார்ப்பாங்க. இதில் முக்கியமான ப்ராப்ளம் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற வொக்காபுலரி. அதிகமான வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். நம்ம வொக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ணி, வொக்காபுலரி கொண்டு போய் 12 இன்க்ரீஸ் பண்ணுறது வழியல்ல. நம்ம நினச்சினா ஸ்கூலில் முதல்லேருந்தே இங்கிலீஷில் பேச வச்சு அல்லது பல எந்தெந்த மொழிகளுக்கு செய்ய வைக்கணுமோ செய்ய வச்சா தான், இப்போ பேப்பர் படிக்கிற குணம் இதெல்லாம் வந்தால் தான் நம்ம பிள்ளைகளால் வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆக இவ்வளோ நேரமாக நம்ம என்ன பார்த்தோம், நம்ம கேரியர் எப்படி போகிறது, என்னென்ன கேரியருக்கு போகிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணும், எப்படி எல்லாம் ஸ்கூல்களை முயற்சி செய்யலாம், எப்படி பேரண்ட்ஸ் செய்யலாம், ஏன்னா எப்படி மாணவர்கள் தாங்களாக செய்யலாம், சொசைட்டி எப்படி செய்யலாம், மற்றவங்க எப்படி செய்யலாங்கிற உலகறியாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஏன்னா இத்தோட முற்றுப்பெறுகிற விஷயம் இல்லை, இது இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் இதிலிருந்தே நம்ம நிறைய கருத்துக்களை கற்றுக்கிட்டு எப்படி போகணுங்கிற பார்க்கணும். சரி, இவ்வளோ நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் அந்த வயசுலாம் தாண்டிட்டோமே, ஆறாப்பில் இல்லையே, ஏழாப்பில் இல்லையே, இப்போ எட்டாப்பில் இல்லையே, பத்தாப்பில் இல்லையே, 12 இருக்கும் அல்ல 14 இருக்கும் அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் அந்தந்த ஏஜுக்கு என்ன செய்யணுங்கிறது இருக்குது. அதுக்காக முன்னாடி முடியலன்னா முடியாதுங்கிறது அல்ல, ஏன்னா அப்போ உள்ள சூழ்நிலையும் செய்யலாம், சாதிக்க முடியும், முடியாதுங்கிறது அல்ல. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ வரைக்கும் ஒழுங்கான மார்க் இருக்காது, காலேஜில் போய் சைன் பண்ணியிருப்பான். இப்படிப்பட்ட மாணவர்களும் உண்டு, பிளஸ் டூ வரைக்கும் நல்ல மார்க் எடுத்திருப்பான், காலேஜில் சைன் பண்ணியிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட மாணவர்களும் உண்டு, பிளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்துருக்க மாட்டான், காலேஜ்லேயும் அந்தளவுக்கு எடுத்துருக்க மாட்டான், ஜாப்பில் போய் சைன் பண்ணியிருப்பான். இப்படிப்பட்டவர்களும் உண்டு. ஆக நம்ம நினச்சா எந்த தருணத்திலும் நம்ம செய்யலாம். முன்னாடியே செஞ்சால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் செய்கிறது, கடைசி நேரத்தில் செஞ்சால் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணவன்ட்ருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம கடைசி நேரத்துலையும் செய்யலாம், கூட ஒர்க் பண்ணணும். மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய இந்த ஸ்வாட் அனாலிசிஸ், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன த்ரெட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனும் தனக்குன்னு ஒரு பிளான் போட்டால் கட்டாயம் நம்ம சாதிக்கலாம். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அவுலியாக்களும் நாதாக்களும் அவங்களுடைய துவா பரக்கத்தும் அவங்களுடைய உதவியும் கொண்டு நம்ம பிள்ளைகள் சாதிக்கும் என்ற துவாவுடன் முடிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.